ஹலோ விவேஸ் வெல்கம் டு மை சேனல். வானத்தை போல சீரியல் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடிச்சு பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, டாக்டர் வந்து சொல்கிறாங்க சின்ரஸ் வந்து உயிருக்கு நீ எந்த பிரச்சனை இல்லை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ சின்ரஸை பகிர்க்க பொண்ணு உள்ளே போகிறாங்க. அப்போ சின்ரஸ் கொள்றக்க வெற்றி அங்கே இருக்கிறான், வெற்றின்னு நினைக்கிறான். ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டு இருக்காங்க, இவனை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் சும்மா இருக்க முடியாது, இப்போ கொண்டுற வேண்டியது அப்படின்னு சொல்லி கையில் துப்பாக்கியோட சின்ரஸை சுட போகிறா. அப்போ பொண்ணு பார்த்து தடுக்கிறாங்க. வேறு பொண்ணுக்கு வெற்றிக்கு பெரிய சண்டைட்டு இருக்கு. அந்நேரம் பார்த்து துளசி உள்ளே வந்துடுறாங்க. துளசி வந்து வெற்றி அடிச்சிடுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் தடுத்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதையும் மீறி சின்ரஸை சுட போகிறா. அப்போ போலீஸ் உள்ளே வந்துடுறாங்க. பொண்ணை வெற்றி தவிக்கிறா. பொண்ணியோட கழுத்தில் துப்பாக்கி வச்சு இப்போ என் பக்கத்தில் வந்து சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ பொண்ணி சொல்கிறாங்க, போலீஸ் எனக்கு என்னன்னா பரவாயில்ல, ஆனால் இவனை சும்மா விடாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா வெற்றி என் பேர் கோப்பறான். உடனே பொண்ணியை தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகி விடுறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணி போலீஸும் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ரஸை பார்த்து ஒரு ஆளாக பார்த்து பேசி அழுகிறாங்க. அப்புறம் அவருக்கு சுயநிலை வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்போ நடந்த எல்லாத்தையுமே ராஜபண்டை வந்து துளசி சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜபண்டி சொல்கிறேன், அவன் எங்கே தலைமுறையாக இருக்கான்னா அந்த இடத்துக்கு தான் நான் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, நீங்கள் அந்த வெற்றியை தேடி அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, ஆனால் வெற்றி வந்து எங்கள் அண்ணனை கொள்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான்னு சொல்லி இடந்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல நீங்கள் சொல்கிறத கேளுங்க மாமா, பேசாமல் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க என்ன சுடாமல் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணன் பார்த்து வெற்றி வந்து அந்த இடத்துக்கு போயிடும், வெற்றி வந்து இதை கரெக்டான சான்ஸ், இப்போ ராஜபண்டியை கொண்டு வேண்டியதான்னு துப்பாக்கி வச்சு சுட போகிறான். அந்நேரம் ராஜபண்டி கீழே குனிஞ்சிடுறாரு. வெற்றி சொல்கிறேன், இந்த வட்டம் என்கிட்ட வந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி சுட போகிறான். அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.